ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பெரியவர் மராத்தி மாநிலத்தில் பயணம். ஏதோ ஓர் ஊரில் பெரியவர் அங்கு வந்திருப்பது தெரிந்து சொல்லத்தகாத வார்த்தைகள் சொல்லி நான் பெரியவனா இல்லை அவரா பார்த்து விடுகிறேன். இன்று என் சித்து மற்றும் வசியம் முன் அவர் என்ன செய்ய முடியும்? இன்று அவரை என் வசியத்தால் கட்டி போடுகிறேன் என்றெல்லாம் கொக்கரித்து இருக்கிறார். அவர் குடும்பத்தார் மற்றும் பலர் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை. அன்று பெரியவர் பூஜை பார்க்க ஆயிரக்கணக்கானோர் கூடினர். இந்த வம்பரும் சென்று கடைசியில் கடைசியாய் இருந்து கொண்டு கையில் மையை வைத்து கொண்டு என்னென்னவோ செய்தார் செய்தார் செய்தார். அங்கே பெரியவரோ பூஜையில் ஒன்றிவிட்டார். பூஜை முடிந்தது. திருநீர் பிரசாதம் விநியோகம் இனிதே நடந்தது. சுவாமிகள் கை சுடுக்கி அழைத்தார். இவரை இவருக்கோ ஒரே ஆச்சரியம். எப்படி இந்த ஆயிரம் ஆயிரம் ஜனத்தில் நம்மை குறிவைத்து அழைக்கிறார்? குறிவைத்து தான் விட்டாரோ? யாரை வசியப்படுத்துவேன் என்றாரோ அவரிடமே வசியப்பட்டு, யாரை பொம்மையாக்குவேன் என்றாரோ அவரிடமே பொம்மையென சென்றார் அமர்ந்தார். பெரியவர் அவரை உற்று பார்த்தார். பின் மெல்ல பார்ந்தார். பின்னாடி திரும்பிப்பார் பார்த்தார். வம்பர் நடுங்கி போயிட்டார். பின்னால் இருந்த மொத்த அடியார் கூட்டமும் பெரியவராய் தெரிந்தது அவருக்கு. ஆம், அத்தனை அத்தனை பெரியவர்கள். மேலே கீழே இடது வலது என்றெல்லாம் பார்க்க சொன்னார். எங்கெங்கு காணினும் பெரியவர். கதறி காலில் விழுந்தார். மன்னிக்க கோரினார். பாவ மன்னிப்பு கேட்டார். சொன்னார் பெரியவர், சித்து பெரிய விஷயமே இல்லை. ஒருத்தர்கிட்ட கூட உனக்கு நல்ல பேரு இல்லை. கெட்ட வழியிலே இவ்வளவு பண்ணியிருக்கே, இத்தனையும் விட்டுடுறேன் பெரியவா. கூட மடத்துக்கு வந்து சொச்ச காலத்தையும் சேவகம் பண்ணி பாவம் போக்குகிறேன். இல்லை, இன்னும் நிறைய இருக்கு உனக்கு. பாவ வழியிலே சம்பாதித்தாலும் பணம் பணம்தான். அதனால் அத்தனை பணத்தையும் நல்ல வழியிலே செலவு செய். நிறைய கல்யாணம் பண்ணிவை. ஏழை குழந்தைகளுக்கு அவால படிக்கவை. அம்பாலை பிரார்த்தித்து கொண்டே இரு. எல்லோரோட க்ஷேமத்துக்காகவும் பண்ணு. நீயும் க்ஷேமமாயிருப்பை என்றார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.